பிக்பாஸ் சீசன் 7ல அர்ச்சனாவுக்கு 2 வாரங்களுக்கான துணி வந்ததால் எல்லோருமே வந்து நல்லாவே தெளிவாக வந்து பேசிக்கிறாங்க. அதாவது அர்ச்சனாவுடைய தங்கச்சி அந்த ஃபேமிலி ரவுண்டில் வந்ததுக்கப்புறமா பணப்பெட்டியை மட்டும் நீ தூக்கிட்டு வந்துடக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் அர்ச்சனாவுக்கே இன்னமும் கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கும், அதாவது வெளியில் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போது எல்லோருமே பேசப்படுற ஒரு விஷயம், அதாவது மாயா பூர்ணிமா எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு விஷயம், அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஏற்றார் போலவே இப்போ அவங்க ஃபேமிலியும் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கறதால மாயா பூர்ணிமா ரெண்டு பேருமே வந்து அர்ச்சனாவை எங்கே இந்த கையை தூக்கு அந்த கையை தூக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த டைட்டில் வின் பண்ணக்குள்ள அந்த ஸ்டேஜில் பண்ணுற விஷயத்தெல்லாம் கூட வந்து பண்ண சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப தெளிவாக வந்து அவங்க ஃபேமிலியும் வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லோருமே வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே. ஸோ இன்னொரு சைடு வந்துட்டு அந்த பணப்பெட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ விசித்திராமா எடுத்துட்டாங்கன்ற நியூஸ் வந்திருந்தாலும் நைட்டில் வந்து பேசிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அர்ச்சனா அண்ட் நம்ம விசித்திராமா ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தினேஷை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க. இவர் யார் வந்து பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்கன்னு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்கிட்டையும் இவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு நரேஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பணப்பெட்டி எடுக்காத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் நான் வந்து கேட்டிருக்கேன். இவர் தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறாரு, ரொம்ப நெகட்டிவாக இது பண்ணுறாரு அப்படி இப்படின்னு அர்ச்சனா புலம்ப விசித்ரா உடனே வந்து பதிலுக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டு புலம்ப தினேஷ்னு சொன்னாலே விசித்ராமா சும்மா ஆடுவாங்க. இப்போது இன்னுமா அர்ச்சனாவும் சேர்ந்துக்கிட்டு பேசக்குள்ளே ரெண்டு பேருமே ரொம்பவே அதிகமாகவே தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருக்க நம்ம தினேஷ் வந்து விசித்ரா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, இளந்தரம் தலைமுறைக்கு வந்து வழியை விடுங்க மேடம், நான் வேணால் நானெல்லாம் தூக்கிட்டே போக மாட்டேன், எனக்கு டைட்டில் வின் அந்த ட்ராஃபி மட்டும் போதும், எனக்கு அந்த காரு கூட ஏதாவது கார் கொடுத்தாலோ இல்லை எது கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை அந்த ஒரு ட்ராஃபி மட்டும்தான் அப்படின்ட்டு அந்த ட்ராஃபியில் மட்டும்தான் குறியாக இருக்காங்க. அதற்கு காரணமும் சொல்லியிருப்பாங்க, பிகாஸ் ரக்ஷிதா கூட பேச பார்க்கறதுக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருக்க தினேஷ் வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி அர்ச்சனா ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. உடனே விசித்ரா வந்து சொல்லுவாங்க, ஆமாம் தினேஷ் விஷ்ணு மணி மூணு பேருமே இப்படி தான் இருக்காங்கன்னு. உடனே அர்ச்சனா வந்து இல்லை இல்லை மணி அப்படி கிடையாது, விஷ்ணுவும் தினேஷும் தான், அதில் தினேஷ் தான் ரொம்ப அதிகமாக பண்ணுறாரு அப்படின்றத சொல்லிக்கிட்டே போய் மணிக்கிட்டேயும் போய் திரும்ப அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க, இவர் வந்து ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாரு, ரொம்ப அப்படியே மூட் அவுட் பண்ணுறாரு, என்ன இந்த மாதிரி இருக்குது, முன்னாடிலாம் வந்து சரி இவர் கூட பழகின ஒரு பழக்கத்துக்காக அப்படியே ஒரு டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, இப்போல்லாம் அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து உட்காந்தாலும் வந்துட்டு பயமா இருக்கு, ஏதாவது பேசிக்கிட்டே ஏதாவது நம்மளை வந்து டென்ஷன் ஆக்குவாரோ இல்லை ஏதாவது ஒரு முரண்பாடான கருத்தை வந்து பேசிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும்ட்டே பயமா இருந்து இப்போ கொஞ்சம் தள்ளி போற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அர்ச்சனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா லைட்டா அப்படிதான் இருக்குன்ற மாதிரி மணி வந்து சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நீ டைரக்டாவே சொல்லிடு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி மணி சொல்ல உடனே அந்த சமயம் தினேஷ் வந்து அர்ச்சனாவை ஒரு பாட்டு பாடுன்றாங்க. உடனே அர்ச்சனா இல்லை எனக்கு இப்போ மைண்டு சரியில்லை, ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்குது, அதனால் பாட்டு பாட முடியாது, அந்த மூட் அவுட்டாக இருக்கிறது காரணமும் நீங்கள் தான் அப்படின்னொன்னே, அப்படியா இதுக்கே வந்து உன்னுடைய மைண்ட் வந்து மூட் அவுட் ஆகுதா, அப்போ நான் இன்னும் நிறையா பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னே, பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னே கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தினேஷும் வந்து போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு கேம் ஷோவாக வந்து பார்க்காம தனிப்பட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்து பார்த்து வந்து பேசுறது வேற எங்கெங்கேயோ போய் முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.